உப்பில்லா உணவை உண்பது கடினம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தரமான பொருள், இதுக்கு மேலான பொருள் இல்லை. திறமைக்கு வைத்து குருவடிவாகி குவளையந்தில் நீர் திருவடி வைத்தே திறமைக்கு பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தனுக்கருள்ளி தலைச்சி வரும்போதெல்லாம் அஞ்சியல் அஞ்சியல் என்று அருள் செய்வான். வாடா வகைதான் இந்த உப்புலாம் சாப்பிட லெசுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் வறட்சி தாங்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். உப்புலா உணவு சாப்பிடணும், பட்டினி போடுவார்கள், பட்டினி போட்டு கொள்ளுவான். அதுக்கு தலைச்சி அடையக்கூடாது. வாசி நடத்தி கொடுத்துருக்கிறான், இடைகளையும் பின்களையும் சேர்த்து புறம்பி செலுத்தி வைத்திருக்கிறான். அந்த காட்டு படையறு வழியாக சென்று மூலாதாரத்தை தங்கியிருக்குது. தங்கு கண்ட காட்டு தசநாத ஓசை உண்டு பண்ணுகிறது. அது மட்டுமா செய்கிறது, உடம்பு இருக்கிற களிம்பு எல்லாம் அறுத்துருச்சு. உடம்புல களிம்பு நச்சுத்தன்மையெல்லாம் அறுத்துருச்சு. அறுத்து அறுத்து தேகத்தை பொன்னுடம் ஆக்கி வச்சிருக்கான். அப்படி செய்தால் வாடா வகைதான் மகிழ்ந்தன் அப்படின்னு வாசி நடத்தி கொடுத்துட்டேன். நான் செய்த பாவம் எனக்கு பல துன்பங்கள் தருது. மூலக்கண்ணை எழுந்திருக்குது, பசி தாங்க முடியவில்லை, ராத்திரி தூங்க முடியவில்லை, நிம்மதியில்லாத வருமாறுகிறேன். நான் பிழைப்பேனா? நான் காரியம் சித்தி பெறுவேனா? எனக்கு காரியம் சித்தி பெறுமா? அது ஞான கை கூடுமோ? என்ன ஏற்படுமோ என்று நான் தடுமாறுகிறேன். வாடி வாடி வதங்குகிறேன். என்னால் முடியவில்லை, தாங்க முடியவில்லை, தூக்க முடிக்க முடியவில்லை, பட்டினி கிடக்க முடியவில்லை, எதையோ சாப்பிடுவேன் நினைக்கிறேன். 25 வருஷம் என்னை உப்புலாம் போட்டு கொள்றேன். இப்போதாவது தான் சாப்பாட்டுக்கு வழி செய்வியா என்று ஏங்குகிறேன். உணவு பற்றி நான் கவலைப்படவில்லை. உன் திருவுருளாக நான் சாப்பிட்டுக்கிட்டேன். உறக்க மாதிரி உறக்க இது தூங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூக்கம் கெடுத்தான், சொங்குடுத்தான், என்னுடைய ஏக்கந்த வீத்தான், இருள் அறுத்தான், அக்கமிக தந்தான், என ஈந்த தந்தையே என்றழைக்க வந்தான் அப்பன் மகிழ்ந்தார். தூக்கத்தை கெடுக்க தூக்கம் இருந்தால் தூங்காமல் இருக்க முடியல. பல பல தடமாட்டம் இருக்குது, அதே சமயத்தில் மன போராட்டமாக இருக்குது, அது வெல்ல முடியவில்லை. அப்படியான தடுமாறுகிறேன் என்று தடுமாறும்போது குருவடிவாகி கவலையந்தண்ணில் திருவடி வைத்தே திறமிகு பொருளன. இதான் உண்மையான பொருள். இதை பிடிச்சி கரையறிக்க ஏன் என்பால் கருணை கொண்டீர். என்பால் கருணை கொள்வதற்கு என்னையா நியாயம்? பயமகனே, பல ஜென்மகத்தை புண்ணியம் செய்திருக்கிறேன், சான்றோர் தொடர்பு இருக்க உனக்கு சளிப்படாது பூஜை செய்து வந்திருக்கிறேன். ஆனால் தான் உனக்கு அந்த இடைகளையும் பெண்களையும் சேர்த்து நான் செலுத்தி வச்சிருக்கிறேன். குருவடிவாகி கவலையந்தண்ணில் திறமிகு திருவடி வைத்தே திறமிகு பொருளன. தடுமாற்றம் வரும்போது வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி, வாடா வகைதான், நான் வாட்டக் கொள்கிறேன், தடுமாறுகிறேன், இது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். வேண்டாம், ஞானம் அவசியம் இல்லை, நான் இது செத்து செத்தாலும் பரவாயில்லை, ஏன் என்னை இப்படி வாட்டுகிறாய்? கருணை இல்லாதவனான் நீ? என்னை இப்படி வாட்ட வேண்டிய நியாயம் என்ன? ஒரு பக்கம் போராட்டம், குறிப்புடன் அடங்க முடியாமல் தடுமாறுகிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.